ஒரே நேரத்துல பல வேலைகளை திறம்பட செய்யும் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி. ஒரே நேரத்துல 10 வேலை அவங்களை சுத்தி நடந்துட்டே இருக்கும், ஆனா ஒவ்வொன்றத்திலையும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள், எக்ஸிகியூஷன் திறமையா செயல்படுவாங்க, அரவணைச்சு போறவங்க, மற்றவங்களுக்காக அன்போடு அந்த அன்பும் பொறுப்புணர்வும் குறிக்கோளும் இணைந்து, அதாவது ஒட்டு மொத்தம் என்னென்ன நல்ல கேரக்டர் ஒரு லீடருக்கு இருக்கணுமோ, இந்த சமுதாயம் வளத்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது ஒட்டு மொத்தமா 38 ரெமெடியில எலும்புல புகுத்தி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, பாரதி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், ஈவன் ஜேம்ஸ் ஆலன், நல்லா கவனிங்க நான் சொல்லிக்கிற வார்த்தைலாம் பாருங்க, பாரதி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், பாடகர் ஜேம்ஸ் ஆலன், டாக்டர் பாச், எல்லாருமே 50 வயசுக்குள்ள செத்துட்டாங்க. விவேகானந்தர் 40-35 வயசுல செத்துட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, என்ன சிக்கல் ஆயிடுதுன்னா அவங்கள கவனிக்க முட்டுறாங்க. அந்த அந்த வேலையை இவங்க செய்யக்கூடிய வேலையை வேற யாராலும் செய்ய முடியாது. டெஸ்னட் பட்டும் இவங்களும் ஒரே கேரக்டர், எதுலன்னா ஒரு தப்புல, அதாவது தான் செய்யற தப்புல இருந்து கத்துக்காதவங்க செஸ்னட் பட், தப்பு என்னன்னு தெரியாதவங்க, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியில சில சுணக்கம், ஒரு டவுன்ஃபால் வந்துடும், ஒரு பொறுப்புணர்வுல ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க, அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செஸ்னட் பட்டுக்கு பொறுப்புணர்வே இருக்காது, அதே தப்பை திரும்பி பண்ணுவாங்க. இவங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கும், இது அதை வந்து எல்லூட் ஆயிடும், அதாவது எல்லூட்னா மனதில் அதாவது புலப்படாமல் போயிடும் அவங்களுக்கு, அதனால திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணுவான். மிகவும் மிகவும் அற்புதமான மனிதர்கள். இப்ப இருக்கிற ரமணர், இயேசு கிறிஸ்து, புத்தர் முழு தன்மையில பாத்தீங்கன்னா எலும் கேரக்டர் தான். என்னன்னா இவங்க சொல்ற வார்த்தையை வேற யாரும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, இவங்க செய்யக்கூடிய வேலையை வேற யாரும் செய்ய முடியாது, இவங்க அரவணைத்து சொல்லக்கூடிய எந்த விதமான சுயநலமும் இருக்காது, கம்ப்ளைண்ட் இருக்காது, தான் பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டேன். அதனாலதான் நான் வந்து நம்ம எலும் கேரக்டர் ஒரு முழு தன்மையாளர்களை இழந்துடுறோம் டபால். அந்த மனிதன் ஒரு இடத்துல எழுதுறாங்க, டாக்டர் பாச் 50 வயசு, கரெக்டா 50 வயசுல முடிச்சிட்டாரு. அதே அதே நேரத்தில் இவர் வந்து 33 வயசு பாரதியார். நீங்கள் பாருங்க, சுதந்திர போராட்ட வீரர், கவிதையில் பிரச்சனை பெரிய ஆள், சமூக சீர்திருத்தவாதி, குடும்பத்தை விட்டாரா, தன்னையும் விட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சமூகத்தில் மாற்றங்கள், பெரிய பெரிய கவிதைகள் எழுதிருந்து உடம்பு நலிவிட்டு விட்டார். ராமானுஜர், என் கணித மேதை ராமானுஜர், தன்னை விட்டுட்டார். மேத்தமெட்டிஷியன் எல்லாம் எல்மு, அஸ்ட்ராலஜர் எல்லாம் எம்மு, வாஸ்து கன்சல்ட் எல்லாம் எம்பு எல்மு, சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எல்மு. ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகப்படியான பொறுப்புணர்வுனால எவ்வளோ பொறுப்புணர்வு தான் பண்ணியிருக்கணும்னு தெரியாம திரும்ப 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 பண்ணி டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து எக்ஸாஸ்டன் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அதாவது நம்ம தானே செய்யணும், நம்ம செய்யலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே, நல்லா கவனிங்க அந்த மனநிலை, நம்ம இல்லைன்னா என்ன ஆகுது இவங்க அப்படின்ற ஒரு மணலில் இருப்பாங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். நாம் எல்லாரும் எடுக்க வேண்டியது, ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ச்சியாக எலும்பு எடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வரும். நாம் எங்கே தப்பு பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்குவோம், நம்ம பொறுப்புணர்வுன்றது என்னன்றது தெரிஞ்சுக்குவோம், எதை வந்து பொறுப்பற்ற முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சமூகம் வேறு, குடும்பம் வேறு, நாம் முக்கியம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாரதி இவ்வளோ நாள் இருந்திருந்தா எப்படி இருக்கும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும், விவேகானந்தர் இவ்வளோ நாள் இருந்தால் என்ன இருக்கும், இதெல்லாம் பெரிய இழப்பு தானே. புத்தர் 90 வயசு வரைக்கும் இருந்தார். புத்தருடைய ஒரே டெக்னிக்னால மட்டும் புத்திசத்தில் இந்த ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறார், ஞானம் பெற்றவங்கள பாதி பேர் புத்த டெக்னிக்லே ஞானம் பெற்றிருக்காங்க. அப்போது கீழே விழுந்தாலும் அதை நல்லா பாருங்கள், அந்த மரமும் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறது. இன்ஃபெக்ஷன் கொடுத்து 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 தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபியூச்சரை பற்றி நல்லா கவனிங்க, சீட் இஸ் த ஃபியூச்சர், ஃபியூச்சர்ன்றது எதிர்பார்ப்பு. நான் செய்ய முடியாததெல்லாம் என் பையன் செஞ்சிருவான்ற எதிர்பார்ப்பு, அதுதான் விதை. அந்த விதையே நம்மள இந்த மரம், எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, எனக்கு எதிர்காலன்ற எதிர்காலத்தை பற்றி எனக்கு சிந்தனை இல்லை, அதனால எதிர்காலத்தை பத்தி சிந்தனை இல்லாதனால அப்படியே அப்ரப்டா அனாமத்த குடும்பத்தை விட்டு போறாங்க இவங்கெல்லாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாரதி, ஜேம்ஸ் ஆலன்லாம். ஜேம்ஸ் ஆலனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா
அவன் ஒய்ஃப் கெஞ்சுவா பக்கத்தில் உட்காந்து, யோ நல்லா எழுதுறியா, புக்கு போடியா. இப்போ ஜேம்ஸோட புக்கு மிக முக்கியமான புக்கு ஆத்ம தரிசனம். இன்னொரு புக்கு முதல் புக்கு ஆத்ம தரிசனம், முதல் புக்கு ஆஸ் த மேன் திங்கத், ஆஸ் த மேன் திங்கத். எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகம் அது. 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வேற மாதிரி மாற்றம் வருதோ, ஆஸ் த மேன் திக்கத்து, ஒரே ஒரு 40 பக்கம் அவர் அது முக்கிய ஒரு குறிப்பு போட்டிருப்பார். சூழ்நிலைகள் உங்களை நடத்தவில்லை, சூழ்நிலைகள் உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம், ஒரு சண்டை வருது, பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, கை பிடிச்சி கச்சி விட்டுறீங்க. இது மிருகத்தனமான விஷயமா இல்லையா? இந்த சூழ்நிலையை, இந்த மிருகத்தன்மையை, உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை வெளிக்காட்டுகிறது. இப்ப நிறைய இடத்துல சுயநலமா சில பேர் நடந்துக்கிறாங்க, சூழ்நிலை உருவாகுது, அந்த இடத்துல உங்க சுயநிலை வெளிப்படுது. அதுக்கு அந்த சூழ்நிலை வெளிப்பட்டது தெரியாம திருப்பி தப்பு பண்ணுவான், அடுத்தடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பு பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். அப்ப ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒரு இடத்துல நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை காரணமாக தான் வைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா உங்க மனநிலை காரணம் தான் இந்த நோய் வருது. அப்ப இந்த சூழல் மாற வேண்டும் என்றால், கிளியரா சொல்றாரு ஜேம்ஸ் ஆலன், இந்த சூழல் மாற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், சூழல் மாறும். அப்போ டாக்டர் பேச்சும் இல்லை ஜேம்ஸ் ஆலனும் பாருங்க, அதில் அவர் சொல்றாரு, ஜேம்ஸ் ஆலன் சொல்றாரு, டாக்டர் பேச்சும் சொல்றாரு, எண்ணங்கள் நோய்களை செய்கின்றன, எண்ணங்கள் சூழ்நிலை அமைக்கின்றன. டாக்டர் பேச்சு ஜேம்ஸ் ஆலன், எண்ணங்களால் சூழ்நிலை வருது, சூழ்நிலை மாற்றணும் முயற்சி பண்ணாத. டாக்டர் பேச்சு என்ன சொல்றாரு, நோயை குணப்படுத்தணும் முயற்சி பண்ணாத, உன் எண்ணத்தை மாத்து, எண்ணத்துக்கான ரெமெடி சாப்பிடு. எங்க ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாரு, நீ எண்ணத்தை மாத்து, சூழ்நிலை மாறும். ஒய்ஃபை மாத்தணும் நினைச்சுன்னு ஒய்ஃப் மாறல, ஒய்ஃபை நிறைய ஒய்ஃபை மாத்தினேக்கணும். அப்ப என்ன சொல்ற, எண்ணங்களை மாத்து, அங்க இருக்கிற சூழல்கள்லாம் மாறும், குடும்பத்தில் இருக்கிற சூழல் மாறும். அப்ப மாற வேண்டியவங்க ஒய்ஃபோ அப்பாவோ பையனோ குழந்தைகளோ அல்ல, மாற வேண்டிய நாம. ஜேம்ஸ் ஆலன் தான் சொல்றாரு, டாக்டர் தான் சொல்றாரு, நோ தை செல்ஃப், நோ தை செல்ஃப், ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப். டாக்டர் பேட்ச், ஆஸ் யூ ஆஸ் த மேன் திங்கத், ஆஸ் த மேன் திங்கத்னா மனிதன் எப்படி திங்க் பண்றானோ அவன் அதுவாகவே அவன் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் லைன் சூப்பரா இருக்கும் லைன், நான் போட்டு விடுறேன் பாருங்க அந்த லைன். நீங்கள் முடிவு எடுத்து விட்டீர்கள்னா, எண்ணத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது கேட்ட இந்த பிரபஞ்சம் இறங்கி வந்து வேலை செய்யும் அப்படின்னு ஜேம்ஸ் ஆலன் சொல்லிடு. அப்போ நம்ம தேட வேண்டிய இடத்துல தேடாம எங்கெங்கயோ தப்பான இடத்துல தேடிங்கோ. தேட வேண்டிய இடம் என்பது நமக்குள்ளே, வெளியில் நமக்குள்ளே தேடணுன்றதுதான் எல்மு சொல்லுது. எல்மோட கேரக்டரோட மிக பிரதானமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தனக்கு பிடித்ததை செய்து கொண்டிருப்பான் அந்த மனிதன். மற்ற எந்த கேரக்டரும் வெளிக்கிற நிர்பந்தம் எழுதி வச்சுங்க, உள்ளுக்குள்ள இருந்து தோணும் அதை செய்து கொண்டே இருப்பான். அந்த செய்து கொண்டு இருப்பதில் அவனுக்கு என்ன குழப்பம் வந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் எதை என்ன எனக்கு பிடிச்சதுன்னு தெரியாமல் போயிடுதான், தனக்கு பிடித்ததை செய்து கொண்டே இருப்பான். நீங்க பாருங்க, இறந்துட்டவன்லாம் பாருங்க, பாரதி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, டேய் முடியாதுடா போட நான் அப்படிதான் நான் கழுதி தூக்கின்னு ஓடுறான் அக்ரவாரத்தில். வேற ஒரு ஆளுக்கு பூணூல் போடுறான், இதுதான் எல்மு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாருங்க, பாடல்களை பாருங்க, எல்லா எம்ஜிஆருடைய முக்கியவாசி பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஜேம்ஸ் ஆலன், டாக்டர் பேட்ச், 50 வருஷம். இந்த 50 வருஷத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், வருங்காலத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் மாற போறாங்க இந்த மலர் மருந்துகளால். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இது இறங்கி வருதுன்னா, பிரபஞ்சம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு, ஈஸியாக எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிச்சு, அதுக்கான காலங்கள் வந்துச்சு, எல் மொழியாக கொடுக்குச்சு. நான் இதை பொறுப்பாக எடுத்துட்டுனே இதை செய்ய முடியாமல் போச்சுன்னா என்னான்ற பயம், தன்னோட கெப்பாசிட்டியில் பயம் கிடையாது, தன்னுடைய டிட்டர்மினேஷனில், தன்னுடைய உறுதித்தன்மையிலையோ, தன்னுடைய நோக்கத்திலே பயம் கிடையாது. எனக்கு இவ்வளோ வேலை இருக்கே, இவருக்கு உருவாயிருக்குது டாக்டர் பேட்ச், இவ்வளோ வேலை எப்படி நான் முடிக்க போகிறேன், அந்த பயம். நான் தன்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே,
தான் இவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு, தான் இல்லைல அந்த வேலையை செய்ய முடியாது, பேட்ஸோட வேலையை யாரெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? பண்ணிருக்க முடியாது. பாரதியோட வேலையை யாரும் பண்ணிருக்க முடியாது, விவேகானந்தரோட வேலையை யாரும் பண்ணிருக்க முடியாது, ஜேம்ஸ் எலண்ட் வேலையை, அந்த வேலையை அவங்க தான் பிரத்யேகமா பண்ணணும். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில வரும்போது அந்த பயம் வந்துருது, ஆஹா பண்ண முடியாம போச்சுன்னா என்ன வருது, அதனால ஒரு எக்ஸாஷன் டோட்டல் டிப்ரெஷன் உருவாகி அதை அவங்களால வெளியே சொல்ல முடியல. ஏன் வெளியே சொல்லல, சொன்னா கீழே இருக்கவங்களாம் பதட்டம் ஆயிடுவாங்க, அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. நிலை குலைஞ்சு போயிடுவாங்கன்னா இவங்க மேல நம்பிக்கை வைக்காமங்கல்ல, நம்மளுடைய தலைவன் நம்மளுடைய நமக்காக வேலை செய்யறவனுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை உருவாச்சேன்னு வருத்தப்படுவாங்களேன்றதுனால அழுத்தி வச்சு சித்தறான். இதுதான் ப்ராப்ளமே, அவங்ககிட்ட இருக்கிற மெயின் ப்ராப்ளமே அதுதான். அதனால இந்த மாதிரி குடும்பத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, குடும்பத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நிறைய. இது இது குறிப்பா யாருக்கு இருக்குன்னா ஆண்களுக்கு அதிகமா, எப்படி வில்லோ டைப் பெண்களுக்கு இருக்கோ இந்த எலும் டைப் ஆண்களுக்கு தான். அதனாலதான் டப்பு டப்பு டப்புன்னு ஹார்ட் ஹார்ட் ஃபெயிலியர் வரும், ஹார்ட் அட்டாக் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டியில ஹார்ட் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறுத்திடுது. ஏன் நிறுத்திடுதுன்னா இவன் இவன் வேலையை செய்யாம வேற ஏதோ செஞ்சுக்கிறான்டா, இவன் ஏதோ வேலை செஞ்சுக்கிறான் நிறுத்துறான் அப்படின்னு இவனை நிறுத்தி டெம்பரவரியா நிறுத்தி அடுத்த உடலுக்கு போயிடுது. அப்போ எவ்வளவு முக்கியமான ரெமெடி அதான் 35 மூணு நாளாவே எலும்போட இது விஷயத்த ஒவ்வொன்னா எடுக்கும் பொழுது அது லீடு கொடுத்துட்டே வருது. என்னன்னா எல்மோட வேலையா தான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை மலர் மருகல்ல நுட்பமா தெரியப்படுத்துவது எல்மு. 38 இம்பேஷன்ஸ் எல்மு எடுங்க, இம்பேஷன்ஸ பத்தி நுட்பமான அறிவெல்லாம் எல்மு கொடுக்கும். மெமுலஸ் எல்மு எடுங்க, மெமுலஸ பத்தி நுட்பமான அறிவு சூட்சமான அறிவெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி 37 ரெமடியோட எலும்பு எடுத்தீங்கன்னா 37 ரெமடியை பத்திய ஒட்டுமொத்த சூட்சமான அறிவு மொத்தத்தையும் கொடுத்தோம். அப்போ நீங்க ஒவ்வொன்றத்திலுமே ஒரு அனாலிசிஸ் நீங்க ஒரு இப்ப 37 தெரிஞ்சுக்கணுமா, இவ்வளவு காலகட்டத்தை நான் செலவு பண்ணுமான தேவையில்லை. ஒரு 4-5 ரெமடிக்குள்ள நீங்க அது பயணப்படும் போது டக்குன்னு ஒரு இடத்துல ஃபிளாஷ் ஆகி நீங்க அமைதியாயிடு, சைலண்ட் ஆயிடு, ஓகே அவ்வளவுதான்பா மலர் நடந்து இவ்வளவுதான் அப்படின்னு ஒதுங்கிடுங்க, என் வேலை முடிஞ்சிச்சு. ஆமா நீங்க நினைக்கலாம் என்னடா இதெல்லாம் பேசுறாங்கன்னு, வருங்காலத்துல இதெல்லாம் நீங்க நீங்க அனுபவப்படும் போது தெரியும், ஓ கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க இது இப்படிதான். ஏன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணோம் அப்படின்னா 444 ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குதுன்னா ஒரு சேனல் வரணும், அந்த சேனல் மட்டும்தான் வரும், வேற வராது, வரவே வராது, சாத்திய கூறுகளே இல்லை. அந்த மாதிரி மலர் மருந்து இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு நாம சொல்லிட்டு வரணும், இப்படிதான் ஒர்க் ஆகும், வேற எப்படியும் ஒர்க் ஆகாது, இது ஃப்ரீக்குவன்சி மாறி ஒர்க் ஆகாது, ரிசல்ட் தராது, நீங்க எதிர்பார்க்கற ரிசல்ட் தராது. ஏன் நான் எதிர்பார்ப்பது மனம் சம்பந்தப்பட்டது, மலர் மருந்துகள் இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்டது, அதான் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது இன்ட்யூட்டிவ் ரெமெடி, அல்டிமேட் ரெமெடி.